다들 தேர்தலில் மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது முறையீடு செய்யப்பட்டிருக்கின்றது இதனை மனுவாக தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற கிளை நீதிபதிகள் வழக்கறிஞர் நீலமேகத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தலில் மேயருக்கு மறைமுக தேர்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் நீலமேகம் என்பவர் முறையீடு செய்திருந்தார் மேலும் இதனை அவசர வழக்காகவும் விசாரிக்க கோரி அவர் உயர்நீதிமன்ற கிளையில் முறையிட்டார் இதனையடுத்து நீதிபதிகள் அதனை மனுவாக தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு மதுரை செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் கருணாகரன் தற்போது உள்ளாட்சி தேர்தலில் மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்துவது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது விவரங்கள் என்ன ஆம் காயத்ரி அதாவது வந்து உள்ளாட்சி தேர்தல் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக வழக்கம் போல் நடைபெறாமல் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் வருகிற இந்த டிசம்பர் மாதம் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பு மற்றும் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளதாக தெரிகிறது இந்த நிலையில் தமிழக அரசு உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி மேயர் நகராட்சி மற்றும் பேரூராட்சி தலைவர் ஆகியோரை மக்களால் தேர்வு செய்யப்பட்ட கவுன்சிலர்களே மறைமுகமாக தேர்ந்தெடுப்பர் என்று ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்துள்ளது இந்த அவசர சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் எனவே இந்த ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கறிஞர் நீலமேகம் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் நீதிபதிகள் சிவஞானம் தாரணி முன்பு முறையிட்டார் அப்பொழுது தற்பொழுது அவசர வழக்காக விசாரிக்க வாய்ப்பில்லை மனு இதே வந்து ஒரு பொதுநல மனுவாக நீங்கள் தாக்கல் செய்தால் நாங்கள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறினார் அதாவது வந்து கடந்த 2011 மேயர் நகராட்சி தலைவர் மற்றும் வந்து மாநகராட்சி மேயர்கள் நகராட்சி தலைவர் உள்ளிட்டவர்களுக்கு மக்களால் நேரடியாக மேயர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர் அந்த அப்பகுதி கவுன்சிலர்களுக்கும் ஒரு வாக்கும் மேயருக்கு ஒரு வாக்கு என்று 2 வாக்குகள் ஒவ்வொரு வாக்காளரும் அளித்தார் அதாவது வந்து மேயரை மக்களை நேரடியாக தேர்ந்தெடுக்கும் முறை இருந்தது தற்பொழுது கவுன்சிலர்கள் வெற்றி பெறும் கவுன்சிலர்கள் மேயரை தேர்ந்தெடுக்கும் முறையை கொண்டு வந்துள்ளனர் இந்த அவசர சட்டத்தை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர் நீலமேகம் வந்து பொதுநல மனு தாக்கல் செய்ய நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளனர் காயத்ரி உள்ளாட்சி தேர்தலில் மேயர் உள்ளிட்ட பதவிகளுக்கு மறைமுக தேர்தல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி கருணாகரன்